ஹலோ மக்களே, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் தீமில் எப்படி வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கிரியேட் பண்ண சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஓகே, முதல் கைண்ட் ஓப்பன் பண்ணிங்க, ப்ளஸ் செகண்ட் அழுத்திங்க, 6 9 16 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மீடியா போங்க. மீடியா போய்ட்டு முதல்ல பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் பேக்ரவுண்ட் எடுத்துக்கோங்க. டிக்மா கொடுத்து அதை வந்து ஒரு 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி விட்ருக்குங்க. டிக்மா கொடுத்துங்க. திருப்பி லேயர் போங்க, மீடியா போங்க. இப்போது நான் கொடுக்குற ஒரு பேக்ரவுண்ட் பிஎன்ஜி வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இது தான். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பாக்ஸ் கொடுத்து ஃபிட் டு ஸ்கின் கொடுக்க போகிறோம். ஸோ இதையும் வந்து ஒரு ட்ராக் பண்ணி 30 செகண்ட் இழுத்து விட்டுக்குங்க. இப்போ இதோட கலரை சேஞ்ச் பண்ண போகிறோம். டல்லாக இருக்கிறதுனால கலர் ஃபில்ட்ரு போயிட்டு பேசிக் எஃபெக்ட்ஸில் போயிட்டு கீழே எல்லாம் ஸ்கோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா B38 ரெட் கலர் அது கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ திருப்பி லேயர் போங்க, மீடியா போங்க. இப்போ வந்து ஒரு பிஜிஎம் பாரை வந்து இன்செர்ட் பண்ணுவோம். இதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் வந்து லிங்கில் கொடுத்துருங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ வந்து இதுதான் அந்த வீடியோ பார். ஸோ இது வந்து பிளாக்கில் போகிறதுக்கு பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ பிளாக்கில் எஃபெக்ட்ஸ் போயிடுச்சு. ஸோ நல்லா ஜூம் பண்ணி விட்டுட்டு பாட்டமில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ பர்ஃபெக்ட். திருப்பி லேயர் போங்க, மீடியா போங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அந்த ஃபோனில் செட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் செட் பண்ணிப்போம். உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கப்பல் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ க்ராப்பிங் போயிட்டு அந்த ஃபோன் செட்டான பண்ணி வைக்கிறதுக்காக லைட்டாக ஃபோன் சைஸ்க்கு வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். திருப்பி மாஸ்க் ஆன் பண்ணிவிட்டு ஷேப் போயிட்டு ஃபோன் சைஸ் 4 கலர் எட்ஜஸ் வர மாதிரி அந்த இஜஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். திருப்பி அந்த கிளிப்பிங் கிளிக் கொடுத்துட்டு க்ராப்பிங் போங்க. ஃபெதர் லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, ஒரு 25-26 மாதிரி வச்சுக்கோங்க. இது நல்லா எடுத்துன்னு வந்து அந்த ஃபோன் கிட்ட வர மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்க, சென்ட் டு பேக் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோன்குள்ளே போய் சரிடும் அந்த இமேஜ். ஸோ இதையும் வந்து 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஸோ பர்ஃபெக்ட். இப்போ கீழே வந்து ஒரு மியூசிக் பார் ஆட் பண்ண போகிறோம். லேயர் போங்க, மீடியா போங்க. இதோட எல்லா கொடுக்க எல்லா பிஎன்ஜி வீடியோஸ் எல்லாமே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த பிஎன்ஜி. இது வந்து க்ராப்பிங் பண்ணிக்கலாம், லைட்டாக கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது, லைட்டாக காப்பி பண்ணிங்க. இந்த மாதிரி மாஸ்கிங் கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு மாஸ்க் ரேட்டை ஆன் பண்ணிவிட்டு செதரையும் வந்து ஒரு 20-25 வச்சுருங்க இந்த மாதிரி. ஸோ டிக் மார்க் கொடுத்துருங்க. ஸோ இது இந்த பாரை வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபோன் பாட்டமில் போயிட்டு வைக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா லைட்டாக ஃபெதர்னா கூட கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நேச்சுரலாக அதில் செட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்கும். க்ராப்பிங் போயிட்டு ஃபேதர்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ பர்ஃபெக்டாக ஃபோனுக்குள்ள ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஃபோனுக்குள்ளே அந்த இமேஜையும் அந்த மியூசிக் பாரையும் ஆட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து லேயர் போங்க, கடைசி ஸ்டெப் இது தான். லேயர் போங்க, மீடியா போங்க, லிரிக்ஸை ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு எந்த லிரிக்ஸ் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோவில் போயிட்டு டைப் பண்ணி அந்த லிரிக்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டாக இந்த சுடுசுடுத்தூரல் பாட்டு வச்சுருக்கேன். இதோட வீடியோ நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் வந்து என்ன பண்ணுங்கள், பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஆயிரும். இது லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு லைட்டாக கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி விட்டுருங்க, அப்போ கொஞ்சம் நல்லா தெரியும். சென்டராக இந்த மாதிரி ப்ளே வச்சுருங்க போயிட்டு. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டான நான் மோடி காமிச்ச மாதிரி ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் உள்ள ஒரு லிக்ஸ் இமீடியட்டி ஆகிடுச்சு. நிறைய ஆடியோ வந்து ஆன் ஆகிட்டு இருந்தால் அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஒன்லி வந்து நீங்கள் லிரிக்ஸ் வீடியோ ஆன வீடியோ மட்டும் ஆன்லைன் வச்சுக்கோங்க. மற்ற வீடியோ எல்லாமே வந்து நீங்கள் வீடியோட ஆடியோ வந்து எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ முடிச்சிச்சு, அவ்வளோதாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு எல்லாமே தெரியும், மேலே எக்ஸ்போர்ட் சிம்பிள் இருக்குது. அது கொடுத்துட்டு சில பேர் டைரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகும், சில பேர் ஃப்ரெண்டில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஷேர் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். பை பை.